அனைவரைக்கும் கோபிநாத் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க இந்த எலும்பச்சங்கனி கனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருஷ்டியை போக்குவதற்காக பயன்படுத்துவார்கள் கிராமப்புறம் நகர்ப்புறம்னு இல்லை பெரும்பாலும் அதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் வந்துட்டு எலும்பச்சம் பழத்தை திருஷ்டி கழிப்பதற்காக பயன்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள் அது இரண்டாக நறுக்கி ஒரு பகுதியிலே குங்குமமும் இன்னொரு பகுதியிலே மஞ்சளும் நல்ல தடவி அதை வீட்டுக்கு வெளிப்புறமாக சில பேர் வந்து காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அதில் கேட் இருக்குன்னா அந்த ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொன்று வைப்பாங்க சில பேர் நிலை வாசலுக்கு அருகாமையில் அந்த சிவப்பு ஒன்றும் மஞ்சள் ஒன்றும் தடவி வைப்பாங்க சில பேர்த்துக்கு என்ன பழக்கம் அப்படின்னா இரண்டுமே சிவப்பாக தடவி வைப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது திருஷ்டியை போக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நம்ம மனசுக்குள்ளே இயலும் அல்லவா இந்த திருஷ்டி பாதிப்பை போக்குறதை தாண்டி எதிர்மறை சக்திகளை வீட்டில் அண்டவிடாது அப்படிங்கிறது தான் அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ குழந்தைகளுக்கு திருஷ்டி களிக்கும் போது பார்த்திங்கன்னா எலும்பச்சம்பழத்தை வந்து சுற்றி அறுத்து போடுவாங்க இது எங்கேயாச்சும் நம்ம வெளியூர் கிளம்பும் போதும் கூட அந்த மாதிரி வந்து திருஷ்டி கழிப்பாங்க அது வந்து பலி கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரியான பொருளில் அதை பண்ணுவாங்க இப்போ இந்த எலுமிச்சம் பழத்தை நறுக்கி நம்ம வைக்கிறோம் அது எந்த கிழமைகளில் வைத்தல் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அந்த எலுமிச்சம் பழத்தை நறுக்கி அது குங்குமமும் மஞ்சளும் தடவி இரண்டு பகுதிகளில் வைக்கிறது நல்லது இந்த பழம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இப்போ அதை வந்து நீங்கள் கோவிலில் வைத்து வாங்கிட்டு வந்து நிலைவாசலுக்கு மேலே ஒரு மஞ்சள் துணியில் கட்டி தொங்க விட்டா கண்டிப்பாக அந்த நேர்மறை அதிர்வுகள் அப்படிங்கிறது ஈர்க்கப்படும் எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அந்த நிலைவாசலோடு நிறுத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது நம்ம முறையாக கடைப்பிடித்து கொண்டு வருவது இப்போ வெளியே செல்லும் போது கையில் ஒரு எலும்புச்சம்பழத்தை சாமிக்கிட்ட வச்சு வழிபாடு செய்துவிட்டு கையில் எடுத்து வைத்து கொண்டோமே ஆனால் அது ஒரு பாதுகாப்பு அரணாக விபத்துகள்லாம் ஏற்படாமல் தடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ நம்ம குலதெய்வம் இருக்கிறாங்க அவங்க பாதத்தில் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த பாதத்தில் எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த வீட்டுக்கே ஒரு பாதுகாப்பு அரன்னா அந்த எலுமிச்சம்பழம் திகழும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ குணம் நிறைந்தது உங்களுக்கு தெரியும் அறிவியல் ரீதியாக எடுத்திங்கன்னா இந்த சிட்ரிக் வகையில் வரக்கூடிய பழம் அப்படிங்கிறனால நிறைய நோய்களுக்கு வந்துட்டு அது மருந்தாக இருக்கும் அதே போல் ஜீரணமாகலை அப்படின்னாலும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து கொஞ்சமாக உப்பு கலந்து கொடுப்பாங்க உமட்டல் அந்த மாதிரி குமட்டல் இருக்குது வாந்தி ஏற்படுகின்ற உணர்வெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து மருத்துவத்தில் வந்துட்டு பயன்படுத்துவாங்க இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் அடிக்கடி தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறாங்க திடீர்னு பயந்து எழுந்திருக்கிறாங்கன்னா தலைமாட்டுக்கிட்ட ஒரு எலும்புச்சம்பழத்தை வைப்பாங்க எலும்புச்சம்பழத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாங்க நீங்கள் அம்மனாலயங்கள் எதுக்கு போனாலுமே வந்துட்டு அந்த இடத்துல எலும்புச்சம்பழம் மாலை சாற்றி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இந்த தெய்வத்திற்கு இந்த கனி இந்த தெய்வத்திற்கு இந்த பழம் இந்த தெய்வத்திற்கு இந்த பூ அப்படின்னு வைத்ததோட காரணம் இருக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து பெருமாளுக்கு வந்து சாத்துவாங்க ஆனால் துளசியை சிவபெருமானுக்கு சிவலிங்கத்தின் மீது சாற்ற மாற்றாங்க அது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா அந்த இடத்துல அதோட உஷ்ணம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறும் சிவபெருமான் கொஞ்சம் அப்படியே ஆக்ரோஷமாக அந்த வெப்பம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் ரொம்ப குளிர்ச்சியானவர் அப்படின்ட்டு அப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய துளசி வில்வம் வில்வமாகட்டும் அது எல்லாமே ஒவ்வொரு ஆற்றலை கொண்டது அப்போ வில்வத்தை சாற்றுகிறார்கள் துளசியை அந்த இடத்துல சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னா அதோட குணத்திற்கு தகுந்தார் போல இன்னும் குளிர்ச்சியை உண்டாக்கிவிடும் இன்னும் வெப்பத்தை உண்டாக்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதன் காரணமாகத்தான் சில அந்த இலைகளவோ பூக்களையோ இந்த தெய்வத்திற்கு பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிடுவாங்க அந்த வகையில் தான் இந்த எலும்பச்சங்கனி அப்படின்னு சொல்லக்கூடியது மருத்துவச்சியாக வந்துட்டு அம்பிகையை வந்து சொல்லுவாங்க இல்லையா அம்மாவை சொல்லும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நோய்களையும் தீர்க்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி அன்னை பராசக்தியை மாரியம்மனை இந்த மாதிரி பெண் தெய்வங்களை எல்லாம் குறிப்பிடுவாங்க பெண் தெய்வங்களுக்கு தான் இந்த எலுமிச்சம்பழ மாலையை சிறப்பாக அதுவும் குறிப்பாக சாற்றுவார்கள் அப்படிங்கும் போதே தெரிஞ்சுக்கணும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை எடுத்து சொல்வதற்காகவும் உங்களை காக்கின்ற அரணாக அது இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாலை சாற்றும் பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதனால எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கலாம் இப்போ வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி வந்து அறுத்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு திருஷ்டி பாதிப்பு ஏற்படாது அதே போல் எதிர்மறை சக்திகள் வீட்டினுள்ளே உள்ளே நுழையாமல் அது பாதுகாத்து வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க குறிப்பாக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அந்த அறுத்து வைக்கணும் வாரம் வாரம் அதை மாற்றிடுறதும் நல்லது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த பூஜை அறை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த பூஜை அறையில் விக்கிரக வழிபாடு அதே போல் சாமி படத்தை வைத்து வழிபடுவோம் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வந்து அதை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருவார்கள் அதோடய அருமை பெருமை தெரிந்தவர்கள் அதனின் ஆற்றலை உணர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்வார்கள் பெரிய கண்ணாடியாக வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை சின்ன கண்ணாடியாக வைத்து வழிபட்டாலும் போதுமானது தான் அந்த கண்ணாடிக்கு அப்படி என்ன மகிமை அப்படின்னு சொன்னோம்னா உள்ளதை உள்ளபடி பிரதிபலிக்கின்ற ஒரு பொருள் அப்படின்னா அந்த கண்ணாடியை நம்ம சொல்ல முடியும் நீங்கள் எந்த ஒரு பொருளை கண்ணாடி முன் காட்டினாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருப்பதை இருப்பது வாரே காட்டுகின்ற தன்மையானது அந்த கண்ணாடிக்கு உண்டு அந்த கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்யும்போது பூஜை அறையிலே அந்த கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்யும்போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கண்ணாடி வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் இயல்பாவே ஒரு வீட்டில் விளக்கு எரியுது நெய் விளக்கு இல்லை நல்லெண்ணெய் விளக்கு எரியுது அப்படிங்கும் போது அதனுடைய ஆற்றலானது அந்த வீடு முழுவதும் பரவும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பரிசமானது உண்டாயிருக்கும் நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் வெளிச்சம் பரவ பரவ அந்த இடமே வந்துட்டு அப்படியே ஒரு நல்ல அதிர்வுகளோடு காணப்படும் இப்போ விளக்கு ஏத்தரோம் அந்த பூஜை இரலை கண்ணாடி இருக்குங்க போது இயல்பான தத்துவம் இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒளி ஏற்றிருக்கிறீங்கன்னா அது பல மடங்கு பெருகி கொடுக்கும் பல மடங்கு பெருகும் அந்த ஒளி வெளிச்சமானது அப்படி அந்த ஒளியானது பெருகிகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும் ஒன்று இன்னொன்று நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க வழிபாடு செய்யும்போது கண்ணாடியை பார்த்து வழிபாடு செய்கிறீங்க தெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு வழிபாடு செய்யறீங்க அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் என்ன உருவம் தெரியும் அப்படிங்கிறத மனசுல யோசிச்சு பாருங்க தெய்வம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிற தார்ப்பரியத்தை உலகுக்கு எடுத்து கூறுவது தான் இந்த கண்ணாடி வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இறைவனை எங்கெங்கோ தேடி செல்ல வேண்டாம் இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிறத அந்த பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அந்த கண்ணாடிக்கு உண்டு அதனாலேயே பூஜை அறையிலே நாம் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணாடியை வைத்து வழிபடுங்கள் அப்படின்றாங்க வழிபட்டுட்டு அந்த கண்ணாடியே பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் மகாலட்சுமி கடாட்சத்தை பெருக்கும் அதோட சேர்ந்து சொல்லக்கூடியது இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கல்லுல ஒரு வகை வந்து இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குமே இந்த தன்மையானது உண்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு சிலை வைக்கல அல்லது சாமி படை எதுவும் இல்லைனா கூட ஒரு சின்ன அந்த கல் இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த கிறிஸ்டல் கல் இருக்கிறது அப்படிங்கும் போது அதை வைத்து வழிபாடு செய்பவர்களும் உண்டு அதுக்குமே அந்த தன்மை அதாவது நேர்மறை ஆற்றல்களை அதிக அளவு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றலானது அதற்கு உண்டு அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அந்த கல் அது ஒன்று கிடைத்தாலும் அதை பூஜை அறையிலே வைத்து வழிபாடு செய்யும் போது அது நேர்மறை ஆற்றல்களை வந்துட்டு நிறைய பெருக்கி கொடுக்கும் அந்த குளிர்ச்சியை உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல அதிர்வுகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கல்லுக்கு உண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கண்ணாடி வழிபாடு அப்படிங்கிறதோட சேர்ந்து நம்ம செய்ய வேண்டியது அல்லது பயிற்சி பண்ணுறதுன்னா தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பயிற்சிகள் செய்வார்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அந்த கண்ணாடியை பார்க்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறதும் அது ஒன்று அதை தொடர்ந்து கண்ணாடியை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதில் எந்த சலனமும் ஏற்படாமல் அதில் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மனதானது ஒருநிலைப்படும் அந்த மனது ஒருநிலைப்படுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதற்கு இந்த கண்ணாடி பயிற்சி அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கும் அப்போ பூஜை அறையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக கண்ணாடி வாங்கி வைங்க சில பேர் சின்ன கண்ணாடி வாங்குகிறோண்டு அந்த பிளாஸ்டிக் அதனால் கவர் பண்ணப்பட்ட கண்ணாடி வாங்கி வைப்பாங்க முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்குங்க கேட்டே வாங்குங்க மரத்தில் ஃப்ரேம் மாதிரி போட்டு சின்னதாக கண்ணாடி கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இயற்கையை பாதிக்காத வகையிலே அந்த மரக்கண்ணாடின்னு சொல்லுவாங்க ஃப்ரேம் வந்து மரத்தில்லான் ஆனானது அதை போட்டு சின்னதாக கண்ணாடி வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கின்ற மந்திரம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல உங்களுக்கு பெருகிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் அந்த நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரித்து அந்த இடமே கோவில் மாதிரி ஆகிறது உங்களால் உணர்ந்துக்க முடியும் அதை அடிக்கடி தொடச்சி பொட்டு வைத்து பூ வைக்கணும் கண்ணாடிக்கும் நம்ம சாமி படத்துக்கு என்னென்ன முறை செய்கின்றோமோ அதே போல் அந்த கண்ணாடிக்குமே நம்ம தொடச்சி பூ பொட்டெல்லாம் வைத்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மால் உணரவும் முடியும் உட்கிரகிக்கவும் முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்